இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 2743. பாடத்தின் தலைப்பு நறுமணம் வீசிய தைலம். ஆதார வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 6 16 வசனங்கள் முடிய பக்கம் 510 முதல் 514 முடிய. அவளால் முடிந்ததை செய்தாள். முந்தின பாடங்களானது எருசலேமுக்கு எரிகோ வழியாக நமது கர்த்தர் பிரயாணம் பண்ணுகையில் நடந்திட்ட நிகழ்வுகளை நமக்கு காண்பித்ததா இருக்கின்றது. அதாவது வழி அருகே காணப்பட்ட குருடனான மனுஷன் சஸ்தப்படுத்தப்படுகின்றான், சகேய உடனான உரையாடல் நடைபெறுகின்றது, மற்றும் பிரபுவானவன் பற்றின ஓமை கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் எருசலேமுக்கு அண்மையில் காணப்பட்டனர், மற்றும் சீஷர்களும் ஜனங்களில் அநேகரும் தேவனுடைய ராஜ்யமானது உடனடியாக வெளிப்படும், அதாவது பூமிக்குரிய பிரம்மாண்டத்துடன் ஸ்தாபிக்கப்படும் என்று எதிர்பார்த்து காணப்பட்டனர். எரிகோவிலிருந்து எருசலேம் 20 மைல் தூரமாக இருந்தது. மரித்தோரிலிருந்து ஆண்டவர் எழுப்பிய லாசரு மற்றும் அவருடைய இரண்டு சகோதரிகளாகிய மார்த்தாள் மரியாள் வசித்த பெத்தானியா எருசலேமுக்கு அருகாமையில் இருந்தது. அவர் மாம்சத்தில் தம்முடைய கடைசி ஓய்வு நாளை அவர்களின் வீட்டில் அனுசரிப்பதற்கு முடிவு செய்தார். யூத பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை அவர்கள் அனுசரித்து அந்த நாள் சந்தோஷத்துடன் முடிவடைந்தது என்று நாம் எண்ணுகின்றோம். ஆயினும் அந்நாளில் நடந்த பல சம்பவங்கள் மீது கவனம் செலுத்தப்படாமல் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமித்த போது ஓய்வு நாள் முடிவடையும் நேரத்தில் வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பிக்கும் வேளையில் அங்கு நடத்தப்பட்ட ராவிருந்தின் மீது விசேஷித்த கவனம் செலுத்தப்பட்ட விதத்தில் பதிவுகள் காணப்படுகின்றது. அந்த விருந்து குஷ்டரோகியாகிய சீமோனின் வீட்டில் நடத்தப்பட்டது. ஆயினும் இந்த சம்பவத்தில் சீமோனை குறித்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை அவர் மறைத்திருக்கலாம். இந்த சீமோன் என்பவர் லாசரு மார்த்தாள் மரியாளுடைய தந்தையாகவோ அல்லது விதவையான மார்த்தாளின் கணவராகவோ இருந்திருக்க கூடும் என்றும், மரியாளும் லாசருவும் மார்த்தாளுக்கு இளையவர்கள் என்றும் கருதப்படுகிறது. ஆயினும் இவைகள் பாரம்பரிய அனுமானமாக இருப்பதினால் வசனங்களில் இதை பற்றி ஏதும் சொல்லப்படவில்லை. முன்பு ஒரு தருணத்தில் நம்முடைய ஆண்டவர் அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது மரியாள் அவர் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து கொண்டு வீட்டு வேலைகளை கவனியாமல் விட்டதை குறித்து, ஆவிக்குரிய விஷயத்தில் கொஞ்சம் குறைவான ஈடுபாட்டையும் மற்றும் நடைமுறை விஷயத்தில் நல்ல காரிய சக்தி உள்ளவளாகவும் இருந்த அவளது சகோதரி ஆகிய மார்த்தாள் குற்றம் சாட்டின போதும் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறினார். அதாவது பணிவிடைகள் அங்கீகரிக்கப்படக்கூடியவைகளாகவும் பாராட்டப்படக்கூடியவைகளாகவும் இருப்பினும் பக்தியும் ஐக்கியமுமே மிகவும் அங்கீகரிக்கப்படக்கூடியவைகள் என்ற விதத்தில் கர்த்தர் கூறினார் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவருடைய பூமிக்குரிய ஜீவியத்தை நிறைவு செய்யும் உபத்திரவங்கள் சம்பவிப்பதற்கு முன்பாக இந்த இரண்டு சகோதரிகளும் எல்லா விதங்களிலும் அவருக்கு இந்த விருந்தில் ஊழியம் செய்வதற்கு நாம் பொறாமை கொள்வதற்கு ஏதுவான சிலாக்கியத்தினை பெற்றிருந்தார்கள். முன்பு போல் இப்பொழுதும் கூட இந்த இரண்டு சகோதரிகளின் பணிகள் வெவ்வேறாக இருந்தன. எனினும் இம்முறை முன்னேற்பாடுகளுடனும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புடனும் இவர்கள் பணிகளை செய்திருக்க கூடும். பந்தியில் அமர்ந்தவர்களுக்கு மார்த்தாள் மற்றவர்களோடு கூட உணவுகளை பரிமாறி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மரியாள் குறிப்பான விசேஷித்த வேலைக்காக ஆயத்தமாய் இருந்திருக்க வேண்டும். அவள் ஏதோ ஒரு விதத்தில் விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலமாகிய வெள்ளைக்கல் பரணியை பெற்றிருந்தாள். ஒருவேளை அவள் பரணியை விலை கொடுத்து வாங்கி அதிக நேரம் செலவழித்து தைலத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும், அல்லது தைலத்தை வாங்குவதற்கும் கூட அதிக அளவு பணம் செலவழித்திருக்க வேண்டும். ஆண்டவரின் வருகையை அவள் முன்னறிந்தவளாக அந்த விருந்தின் போது உலகத்தின் மிக சிறப்பான சக்கரவர்த்திகள் ராஜாக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் நடத்தப்படுவது போல
ஆண்டவரையும் அபிஷேகிக்க வேண்டும் என்று முழுமையாக அந்த ராவிருந்தில் ஏற்பாடு பண்ணி இருந்தால் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் முதலானவர்களே இவ்விதமாய் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். இத்தகைய விலை உயர்ந்த காரியத்திற்கு செலவிடுவது மற்றவர்களுக்கு மிகவும் அரிதா இருந்தது. ஏனெனில் நறுமண தைலம் தயாரிப்பதற்கான வசதிகள் நமக்கு இன்று காணப்படுவது போல் அக்காலத்தில் இருக்கவில்லை. ஒருவேளை வீட்டிலேயே நறுமண தைலம் தயாரிக்கப்பட்டாலும் அதற்காக செலவிடப்பட்ட நேரம் மிகுதியாக இருந்தபடியினால் அதை மிகவும் விலையேற பெற்றதாக கருதி மிகுந்த ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரமே விற்பது வழக்கமாயிருந்தது. விருந்து துவங்கியது. இயேசு தம்முடைய சீஷர்களோடும் மற்ற விருந்தினர்களோடும் கூட மேஜையில் அமர்ந்திருந்தார். கிழக்கத்தேரின் வழக்கத்தின்படி நீண்ட குறுகின மேஜையை சுற்றி விருந்தினர்கள் தங்களுடைய கால்களை நீட்டினபடியே படுக்கை அல்லது திவான் மேல் சாய்ந்த வண்ணம் அமர்ந்திருப்பார்கள். ஒரு முழங்கையின் மீது சரீரத்தின் மேற்பாதியை சாய்த்துக் கொள்வதும் மற்ற கரத்தை கொண்டு உணவை வாய்க்கு எடுத்து செல்வதும் வழக்கமாயிருந்தது. நம்முடைய வழக்கத்தின்படி பயன்படுத்தப்படும் நாற்காலிகளில் உட்காருவது அக்காலத்தில் அவர்களுடைய வழக்கமாயிருக்கவில்லை. மார்த்தாலும் அவளுடைய தோழிகளும் உணவு பரிமாறிக்கொண்டிருக்கையில் மரியாள் முன்வந்து தான் வைத்திருந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து நம்முடைய ஆண்டவரின் தலையில் அந்த விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றினாள். அதைத் தொடர்ந்து மீதமுள்ள தைலத்தை அவருடைய பாதங்களில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்தாள் என்று யோவான் பதிவு செய்துள்ளார். நமது கர்த்தருக்கான மரியாளினுடைய அன்பானது மிகவும் ஆழமானதாகவும் மிகவும் பலமானதாகவும் காணப்பட்டபடியால் ஏதேனும் சாதாரணமான செயல்களை செய்வதில் அவ்வன்பிற்கு திருப்தி இருந்திருக்காது. பூமியின் ராஜாக்கள் இப்படிப்பட்ட தைலத்தினால் அபிஷேகிக்கப்படுகையில் அவளுடைய சிநேகிதரும் அவளுடைய ஆண்டவரும் மேசியாவுமாக இருந்தவரை சிறந்த தைலத்தினால் அபிஷேகிப்பது அவளுக்கு மிக பொருத்தமாய் தோன்றியது. அவர் மீது அவள் கொண்டிருந்த அன்பு மிகுதியாயிருந்தபடியினால் அவ்வன்பானது சிக்கனம் என்ற விஷயத்தை அறியாமல் இருந்தது. அதாவது அவளுடைய பிரியமானவருக்கு தான் அளிக்கும் எக்காரியமும் மிகச் சிறப்பானதாய் காணப்படாது என்று எண்ணினாள். தன் இருதயத்தில் அவள் கொண்டிருந்த உச்சிதமான அன்பை இப்படிப்பட்ட விலை உயர்ந்ததும் மிக நேர்த்தியானதுமான நறுமண தைலத்தை கொண்டு அபிஷேகித்து வெளிப்படுத்தினாள். அந்த வீடு முழுவதும் வீசின நறுமணத்தை காட்டிலும் அதிக நறுமணமாய் காணப்பட்ட நறுமணத்தை, அதாவது மரியாளை இப்படி செய்ய தூண்டின அவளது இருதயத்தினுடைய அன்பின் நறுமணத்தை, இக்காரியங்களை முழுமையாக நம்முடைய ஆண்டவர் புரிந்து கொண்டார். ஆனால் சீஷர்கள் சுயநலமாக இருந்தபடியினாலும் மரியாளுடைய உண்மையான உணர்வை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தபடியினாலும் அவளிடத்தில் குற்றம் கண்டுபிடித்தார்கள். இக்குற்றம் கண்டுபிடித்தலுக்கு வழி நடத்தும் தலைவனாகவும் வாயாகவும் கருவியாகவும் மற்றும் குற்றம் கண்டுபிடித்தலின் ஆவியை மற்ற சீஷர்களுக்குள் தூண்டி விட்டவனுமாயிருந்தவன் சீஷர்களின் கூட்டத்திற்கு பொருளாளராக இருந்த யூதா சாவான் என்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த விலையேற பெற்ற தைலத்தின் விலை கிரயம் தன்னுடைய பணப்பையில் வந்து சேரவில்லை என்றும் அப்படி ஒருவேளை வந்தால் அதில் கொஞ்சத்தை ஆகிலும் எடுத்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கென்று செலவு செய்ய முடியாமல் போயிற்றே என்றும் உள்ள விஷயங்களே அவனுக்கு ஏமாற்றமாயிருந்தது. ஏனெனில் அவன் திருடனானபடியினால் பணப்பையை சுமந்தவனாக இருந்தான் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. யூதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த விஷயத்தை வைத்து பார்க்கும்போது மரியாள் தான் இத்தைலத்தை தயாரித்தாள் என்பது தெரிய வருகிறது. ஏனெனில் அதை அதிக பணம் கொடுத்து வாங்கினதற்காக யூதாஸ் குற்றம் சாட்டவில்லை, மாறாக அதை 300 பணத்திற்கு விற்றிருக்கலாம் என்றுதான் குற்றம் சாட்டுகின்றான். இந்த தைலம் 300 ரோம தினாரி, அதாவது 48 டாலர்கள் மதிப்பு உள்ளது மற்றும் இன்றைய பண மதிப்பின்படி இதற்கு அதிக தொகை காணப்படும். அக்காலத்தில் ஒரு தினாரி ஒரு நாளின் கூலியாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியாக 300 தினாரி என்பது ஒரு வருடத்தின் வேலைக்கான கூலியாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த தைலம் கணிசமான தொகை மதிப்புள்ளதாக இருந்திருக்க வேண்டும். இப்படி மரியாள் தைலத்தை இயேசுவின் மீது ஊற்றினது வரம்பு மீறின செயல்பாடு என்பது உண்மைதான். ஆனால் இது அவளுடைய வரம்பு மீறின அன்பை அடையாளப்படுத்துகின்றதாயிருக்கின்றது. மேலும் இது தேவனும் தூதர்களும் கனப்படுத்த விரும்பும் கர்த்தருக்காக செலவிடப்பட்டது. மேலும் க
கர்த்தருடைய உண்மையான மதிப்பை அத்தருணத்தில் அவரோடு கூட இருந்த அனைவரை காட்டிலும் அதிகமாய் மரியாளையை உணர்ந்திருந்தாள். அன்பு நிறைந்த மரியாள் அவள் மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் தனது அன்பின் வெளிப்படுத்தலாகிய இந்த விலையேற பெற்ற தைலத்தை தயாரித்துக் கொண்டிருக்கும் போது எத்தகைய உணர்வுகள் அவளுடைய இருதயத்தில் நிரம்பி இருந்திருக்கும் என்பதை நம்மால் ஓரளவுக்கு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. ஆனால் இப்பொழுதோ எல்லாம் எதிர்மாறாக காணப்பட்டது. தன்னுடைய நண்பர்களும் விருந்தாளிகளுமாய் இருந்த கர்த்தரின் நெருங்கிய தோழர்களுடைய கோபத்தை அவள் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. கர்த்தரும் கூட சீஷர்களை போன்றே தனது செயல்பாடுகளை கருதி அதை புறக்கணித்து தான் அளித்த நறுமண தைலத்தை குறித்து கண்டனம் தெரிவித்து விடுவாரோ என்ற அச்சங்கள் அவளுடைய இருதயத்தை மூழ்கடித்தது. நம்முடைய கர்த்தர் அவளுடைய கிரியைகள் நேர்த்தியானது என்று கூறி அவளுடைய உணர்வுகளுக்கு சீஷர்களால் இரக்கம் காட்ட முடியவில்லை என்று அவர்களை கடிந்து கொண்டு தம்முடைய சரீரத்தின் மேல் அவள் நறுமண தைலம் ஊற்றின காரியமானது தம்முடைய அடக்கத்திற்கான ஆயத்தம் என்று அவர்களிடத்தில் கூறுவதை அவள் கேட்டபோது அவளுடைய இருதயத்திலிருந்து எத்தகைய பெருஞ்சுமைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும்! இயேசுவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் இடையில் நடந்த இந்த சம்பாஷணையின் போது மரியாள் அநேகமாக அந்த தைலத்தை தலையில் மட்டுமல்ல அவருடைய பாதத்திலும் ஊற்றி அவருடைய பாதங்களை தன்னுடைய தலைமயிரினால் துடைத்திருக்க வேண்டும். மேலும் அவள் தனது தலைமயிரை அவருடைய பாதங்களை துடைப்பதற்கு பயன்படுத்தின காரியமானது தனக்கு அலங்காரமாய் இருப்பவைகளிலேயே மிக விலையேற பெற்ற விஷயத்தை கர்த்தருக்கு பணிவிடை செய்ய பயன்படுத்தியதில் அவள் மகிழ்ச்சி கொண்டதற்கான சான்றாக உள்ளது. மரியாள் ஆண்டவரின் சரீரத்தை அடக்கம் செய்யக்கூடிய சிந்தனையில் அவரை அபிஷேகித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் பேசின வார்த்தைகளை மிக ஆச்சரியத்தோடு மரியாளும் மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். பண்டைய காலத்தில் மரித்து போன பிரேதத்தை அடக்கம் செய்வதற்கு இப்படிப்பட்ட வாசனை திரவியங்களை ஊற்றி ஆயத்தம் செய்வது வழக்கமாயிருந்தது. இவைகளுக்கு தாராளமாக பணத்தை செலவழிப்பார்கள். இக்காலத்தில் நாமும் கூட மிக அழகான சவப்பெட்டிகளையும் விலை உயர்ந்த பூக்களையும் மலர் வளையங்களையும் அன்பின் வெளிப்பாடாக வைப்பதுண்டு. இரட்சகர் உயிரோடு இருக்கும் போதே மரியாள் அவர் மீது விலையேற பெற்ற தைலத்தினை ஊற்றின காரியமானது நாம் அன்பு செய்கிறவர்களிடத்தில் நாம் கையாள வேண்டிய மாதிரியை நமக்கு காட்டுகின்றது. நம்முடைய நண்பர்கள் மதிக்கும் வரையிலும் நாம் காத்திருந்து அவர்களுடைய உணர்வற்ற மற்றும் எதையும் புரிந்து கொள்ள முடியாத சடலங்களுக்கு நமது கவனத்தை செலுத்துவதை காட்டிலும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே நாம் நம்முடைய தைலம் உள்ள பரணியை திறந்து அவர்களுடைய தலையின் மீதும் சோர்ந்து போன அவர்களுடைய பாதங்கள் மீதும் ஊற்றுவது நலமாயிருக்கும். நம்முடைய வெள்ளைகள் பரணிகள் நம்முடைய இருதயங்களாக இருக்கின்றது. அவைகள் நல்வாழ்த்துதல்கள், இரக்கம், எல்லோரிடத்திலும் அன்பு, அதிலும் விசேஷமாக தலையாக கிறிஸ்துவாகிய நமது கர்த்தர் இயேசுவினிடத்திலும் அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களிடத்திலும் அன்பு என்னும் ஐஸ்வர்யமும் இனிமையும் உள்ள நறுமண தைலங்களினால் நிரம்பி இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக இப்பொழுது நம்மோடு கூட இருக்கும் பாத அங்கங்கள் இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு நறுமணம் வீசிய தைலம். பக்கம் 515 முதல் 520 முடிய. தேவனிடத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு உண்மையான பிள்ளைகளும் வெள்ளைக்கல் பரணி போன்ற தங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, விசேஷித்த நறுமணம் வீசும் தைலம் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் மிகவும் விலையேற பெற்றதுமான நறுமணங்களை பெற்றிருக்க வேண்டும். இருதயத்திற்குள் இவ்விஷயங்கள் உடனுக்குடன் சேகரிக்கப்பட முடியாததினால் இவைகள் விலையேற பெற்றவைகளாகும். ஆகவே தேவனுடைய பரிபூர்ணத்தினால் முழுமையாக நிரப்பப்படுவதற்கு நீடிய பொறுமை தேவைப்படுகிறது. சொல்லாத்தமான பரணியின் முத்திரையை உடைப்பதற்கு முன்பல்ல, முத்திரை உடைத்த பின்னர் உள்ளிருந்த தைலம் வெளியே ஊற்றின பிற்பாடே அதற்குரிய நறுமணம் வெளிப்பட்டது. இக்காரியம் போன்றே நம்முடைய இருதயத்தின் விஷயமும் காணப்படுகின்றது. ஆனால் நம்முடைய இருதயங்களில் இருந்து இத்தைலங்கள் தொடர்ச்சியாக பொழிந்து கொண்டிருந்தாலும் இருதயத்திற்குள் அதன் அளவு
பெருகிக் கொண்டே இருக்கின்றது என்னும் விஷயத்தில் நம்முடைய இருதயங்கள் மரியாளுடைய சொல்லார்த்தமான வர்ணியைப் போல் இருப்பதில்லை. சொல்லார்த்தமான வர்ணிகளின் முத்திரைகள் உடைக்கப்பட்டு தைலம் வெளியே கொட்டும்போது வரணிக்குள் இருக்கும் தைலத்தின் அளவு குறைகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் விஷயத்தில் இப்படியாக இருப்பதில்லை. தைலமானது கர்த்தர் மேல், அதாவது அவருடைய தலையின் மீதும், பின்னர் அவருடைய சரீரத்தின் தாழ்மையான மற்றும் எளிமையான பாதத்தின் மீதும் மரியாளினால் ஊற்றப்பட்டது போன்றே நம்முடைய இருதயங்களும் அதற்குள் காணப்படும் பரிசுத்தமான அன்பும் காணப்பட வேண்டும். மற்றவர்களால் இக்கிரியைகளை புரிந்து கொள்ளாத பட்சத்திலும் நாம் நம்முடைய அன்பையும் ஈடுபாட்டையும் பாவிகள் அல்லது தரித்திர நிலையில் உள்ள புறஜாதி உலகத்தார் மீது காட்ட வேண்டும் என்று மற்றவர்கள் எண்ணினாலும் கூட நம்முடைய பணி மரியாள் செய்தது போன்றதாகவே காணப்பட வேண்டும். ஏனெனில் 1000 வருஷ அரசாட்சியில் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவரோடு கூட அவருடைய சீஷர்களும் இந்த மனுமக்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒருமித்து செயல்படுவார்கள். ஒருவேளை நாம் நம்முடைய இருதயத்தின் பொக்கிஷங்களை கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர் மேல் ஊற்றுவதற்கு சிலர் அறியாமையில் தடை செய்தால் அவைகளால் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரின் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் சரீரமாகிய சபை முழுமையாக மறிப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு அளிக்க வேண்டிய ஆறுதலை அளிக்க கடவோம். ஆகவே பரிதாபத்திற்குரிய உலக ஜனங்களை காட்டிலும் கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை பரதேசிகளாய் ஓடி முடிக்கக்கூடிய சபை வகுப்பாருக்கு முதலில் ஆறுதல் அளித்து புத்துணர்வு ஊட்டுவதே ஏற்றதாயிருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகள் நிறைவடைந்த பிற்பாடு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஆறுதல் அளிப்பதற்கும் உற்சாகம் அளிப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்காது. ஆகவே கிறிஸ்துவனுடைய பாடுகள் நிறைவடையும் வரையிலும் இக்காரியங்களை நாம் செய்து கொண்டு வர வேண்டும். இவர்களை குறித்துதான் நமது கர்த்தர் இவர்களுக்கு செய்யப்படுவது எதுவோ அது தமக்கே செய்யப்பட்டதாக கருதப்படும் என்று கூறினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:40. ஆகவே மார்த்தாள் போன்றவர்கள் தங்களுக்குரிய வழியிலும், மரியாள் போன்றவர்கள் தங்களுடைய மிகுந்த விலையேற பெற்ற நல தைலங்கள் மூலமும் தங்கள் இருவரின் ஊழியங்களில் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை என்ற நிச்சயத்துடன் ஊழியம் செய்வார்களாக. ஏனெனில் இவர்கள் இருவரையும் பாராட்டும் விதமாகவும் மற்றவர்கள் இவர்களை குறித்து எப்படி எண்ணி இருந்தாலும் சரி, இவர்கள் இருவருடைய அன்பை கர்த்தர் உணர்ந்தும் ஏற்றுக்கொண்டும் இருந்தார் என்பதற்கான சாட்சிகளாகவும் இவர்கள் இருவரை நினைவு கூறும் வண்ணமாகவும் இவர்கள் இருவரும் பேசப்பட்டார்கள். 18 நூற்றாண்டுகளாக பேசப்பட்டும் வருகின்றார்கள். சுயநலமான இருதயங்களில் இருந்து வரும் எதிர்ப்புகள். மரியாளின் பக்திக்குரிய வெளிப்பாட்டை எதிர்த்தும் தரித்திரரின் சார்பாக மிக கனிவோடு பேசின அந்த மனுஷன் யார் என்றால் திருடனும் கொலை பாதகனும் ஆகிய யூதாஸ் காரியோ தாவான். இப்படிப்பட்ட கோட்பாடு சுவிசேஷ யுகம் முழுவதிலும் நல்ல கோட்பாடு என்று கருதப்பட்டு வருகிறது. அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அர்ப்பணிக்கப்பட்ட அங்கங்களை அபிஷேகிப்பதிலும் ஆசிர்வதிப்பதிலும் விலையேறு பெற்ற நேரம் செலவிடப்படுவதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்தும் சமுதாய சேவைகளுக்கு சார்பாக மிகுந்த கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருப்பவர்கள் எப்போதும் இருதயத்தில் விசேஷமாக புறஜாதி ஜனங்களுக்குரிய நலனு கடுத்த விஷயத்தில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல, மாறாக சுயநல நோக்கம் கொண்டவர்களாகவே இருக்கின்றார்கள். மனசாட்சியுடைய கர்த்தருடைய அருமையான ஜனங்கள் இப்படிப்பட்ட மாயமாலைக்காரர்களால் அடிக்கடி தவறாய் வழிநடத்தப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்த மரியாளுக்கு எதிராக மற்ற அப்போஸ்தலர்கள் நியாயமான கோபம் கொள்ளத்தக்கதாக யூதாஸ் கூட ஒரு சமயத்தில் அப்போஸ்தலர்களை தனது போலி பேச்சினால் தவறாய் வழிநடத்தி விட்டான். மேலும் மரியாள் செய்தது கர்த்தருக்கு பிரியமாக காணப்பட்டதன் காரணமாகவே இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகின்றதோ அங்கு இவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இந்நாளிலும் கூட 350 மேலான மொழிகளில் இச்சுவிசேஷமானது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான தேசங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. நமது கர்த்தர் மரியாள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று மாத்திரம் விருப்பம் கொள்ளாமல் விசேஷமாக அவளுடைய கிரியைகள் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் விரும்பினார். நற்செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய அனைவரும் இப்படியாக தமக்கும் தம்முடைய சரீரத்திற்கும் காண்பிக்கப்பட்ட இவ்விதமான அன்பை தாம் அங்கீகரிக்கின்றார் என்றும் நம்முடைய அன்பு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கின்றதோ
அவ்வளவாய் அவர் அதை அங்கீகரிக்கவும் செய்கின்றார் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றார். இக்கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வையில் பிரியமாய் இருக்கும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள மற்ற அங்கங்கள் மீது தன்னுடைய இருதயத்தில் இருந்தும் ஜீவியத்தில் இருந்தும் நறுமண தைலங்களை பொழிவதற்கு தொடர்ந்து நாட வேண்டும். மேலும் இப்படி செய்வதன் மூலம் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதோடல்லாமல் தனக்கு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வான் என்று உணர்ந்து கொள்ள கடவன். ஏனெனில் எந்த வெள்ளைக்கல் பரணியும் அதன் மேல் தைலம் படாமல் மற்றவர் மீது தைலத்தை ஊற்ற முடியாது. இப்படியாகவே நம்முடைய இருதய விஷயங்களிலும் காணப்படுகின்றது. அதாவது நம்முடைய இருதயங்கள் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாகிய மற்றவர்கள் மீது கர்த்தருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் கொண்டிருக்கும் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு என்னும் நறுமண தைலங்களை ஊற்றுகையில் இக்காரியமானது தற்காலத்திலேயே கர்த்தருடைய அங்கீகரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் மற்றும் எதிர்காலத்திலும் நமக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொண்டு வரும். கிறிஸ்துவின் சரீர அங்கங்களை அடக்கம் செய்வதற்காக அவருடைய சத்தியம் மற்றும் கிருபை என்னும் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தற்காலத்தில் ஏறெடுக்கப்படும் சில முயற்சிகள் உடன் சீஷர்களால் கண்டிக்கப்படலாம். உதாரணத்திற்கு உதவி பணிகளுக்கு என ஒரு வருடத்திற்கு செலவிடப்படும் நேரம், ஆற்றல் மற்றும் அதிகப்படியான பணங்கள் கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளில் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு யூதாஸ் கூட்டத்தாரால் கசப்பான விதத்தில் கண்டனம் செலுத்தப்படும். ஆயினும் ஆண்டவரின் அங்கீகரிப்பை உணர்ந்து கொண்டு நம்முடைய பாத்திரம் மகிழ்ச்சியினால் நிரம்பி வழிவதற்கு நாம் அனுமதிக்கின்றோம். சகோதரர் ரசல் கூறுகின்றார், நம்முடைய உடன் சீஷர்களோ நாங்கள் ஏற்ற கால சத்தியத்தை விசுவாச வீட்டாருக்கு மாத்திரமே கொடுத்து கொண்டிருக்காமல் பாவிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் கூறுவதுண்டு. தற்கால சத்தியம் என்னும் இனிமையான தைலத்தை கொண்டு பரிசுத்தவான்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு நாம் நாடிக்கொண்டிருக்காமல் மாறாக நாம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்றும் குடிசையில் வாழும் ஜனங்கள் மத்தியில் சேவையில் ஈடுபட வேண்டும் அல்லது வெளிநாடுகளில் சென்று ஊழியம் புரிய வேண்டும் என்றும் நம்மிடம் கூறுவதுண்டு. யூதாஸ் வகுப்பாருக்குரிய உண்மையான பிரச்சனை என்னவெனில் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் சத்தியம் பரிமாறப்படுமாயின் தங்கள் பண பெட்டிகளுக்குள்ளே சேர்த்து வைக்கலாம் என்று இவ்வகுப்பார் எண்ணின பணங்கள் சத்தியம் பரிமாறப்படுவதின் வேலைகளில் செலவழிந்து போய்விடுமே என்ற அச்சமாகவே இருந்தது. இன்னுமாக கிறிஸ்தவ பிரிவு சபைகளில் உள்ள எண்ணிக்கையும் செல்வாக்கும் குறைந்துவிடும் என்றும் இவர்கள் அஞ்சுகின்றனர். ஆனால் இவர்களுடைய பயங்கள் பெரும்பாலும் கற்பனையாகவே இருந்தது. ஏனெனில் சத்தியம் எனும் நறுமண தைலமானது கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் மீது மாத்திரமே ஊற்றப்படக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இப்படிப்பட்ட சரீர அங்கங்களிடத்திலேயே சத்தியம் சென்று சேரத்தக்கதாகவும் மற்றவர்களிடத்தில் சத்தியமானது எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத விதத்தில் கர்த்தர் வழி நடத்துவார் என்று நம்முடைய விசுவாசம் காணப்படுகின்றது. அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்கள் வெகு சிலராக இருப்பதினால் அவர்களுடைய அபிஷேகம் பண்ணப்படுதலும் பாபிலோனிடம் இருந்து அவர்களுடைய பிரிக்கப்பட்ட ஜீவியமும் அவர்களுடைய அடக்கமும் அவர்கள் சொற்பமாயிருக்கும் காரணத்தினால் கவனிக்கப்படுவதில்லை என்றாலும் இவ்வமைப்புகளிலிருந்து உப்பாகவும் ஒளியாகவும் அவர்கள் எடுக்கப்படும் காரியமானது இவ்வமைப்புகளுக்கு பயங்கரமான பாதிப்பையும் வரவிருக்கிற மகா உபத்திரவ காலத்தில் இவ்வமைப்பு வீழ்ச்சியடைந்து போவதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:13-14. ஆகவே மரியாள் மற்றும் யூதாசின் எதிரிடையான நடத்தையில் மாதிரியாக்கப்படும் அன்பு மற்றும் சுயநலத்திற்கு இடையில் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள மறக்க வேண்டாம். மரியாள் எரிகிற அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தபடியால் அவளுடைய கர்த்தரை கனப்படுத்துவதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் பிரியப்படுத்துவதற்கும் அதிக காரியங்களை பலி செலுத்துவதற்கு விருப்பம் கொண்டிருந்தாள். மாறாக யூதாஸ் பலி செலுத்துவதற்கு விருப்பம் கொள்ளாமலும் அடிமைக்குரிய விலையாகிய 30 சேக்கல் வெள்ளிக்காசு தனது கர்த்தரை அவருடைய சத்துருக்களிடம் விற்று போடுவதற்கும் விருப்பம் உள்ளவனாயிருந்தான். இது மாத்திரமல்ல, மரியாளிடம் வெளிப்பட்ட அன்பு சாதகமான தாக்கத்தை யூதாசிடம் ஏற்படுத்தவில்லை, எதிர்மாறான தாக்கத்தையே ஏற்படுத்திற்று. மரியாளுடைய அன்பும் அதை நமது கர்த்தர் அங்கீகரித்த விஷயமும் யூதாசுக்குள் எதிர்ப்பின் ஆவியை தூண்டிவிட்டது போல் தோன்றுகின்றது. ஏனெனில் நமது கர்த்தரை காட்டி கொடுக்கும்படிக்கு பிரதான ஆசாரியனுடன் பேரம் பேசி ஆலோசிப்பதற்கு புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம்.
தான் செய்யக்கூடிய வேலைக்கான பணத்தை யூதாஸ் முன்னதாகவே வாங்கினான் என்று அதன் கிரேக்க வார்த்தையும் ரிவைஸ்டு வெர்ஷன் என்ற மொழியாக்கமும் தெரிவிக்கின்றது. வேலைக்காக அவன் அவர்களோடு ஒப்பந்தத்தை பண்ணி கொண்டான். பொல்லாப்பான வேலைக்காக தன்னை விற்று போட்டான். அதாவது தனக்கு நன்மை செய்தவராகிய கர்த்தருக்கு எதிராக பொல்லாப்பு செய்ய தன்னை விற்று போட்டான். கர்த்தருடைய வல்லமை என்ன என்று அவன் முழுமையாக அறிந்திருந்தான். மேலும் அவன் வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துவதற்கும் பிசாசுகளை துரத்துவதற்கும் ஏதுவாக அவரிடத்திலிருந்து அதிகமான வல்லமையையும் பெற்றுக் கொண்டவனாயிருந்தான். எவ்வளவு வினோதமான காரியம்! ஆயினும் அவன் செய்த குற்றத்திற்கு ஞானமாக காரணம் சொல்லுவதற்கு வழியை திட்டம் பண்ணி வைத்திருந்தான் என்பதிலும் ஐயமில்லை. சந்தேகத்திற்கு இடமின்றி இந்நாளிலும் நம்முடைய ஆண்டவரை மறைமுகமாக பல பூமிக்குரிய நன்மைகளுக்காகவும் செல்வாக்குகளுக்காகவும் அல்லது பணத்திற்காகவும் விற்க துணிகிறவர்கள் நியாயமான காரணத்தை கூறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் மரியாதை போல எந்த அளவுக்கு நம்முடைய இருதயங்கள் உண்மையையும் அர்ப்பணிப்பையும் கொண்டிருக்குமோ அவ்வளவாய் யூதாசின் நடத்தையானது நமக்கு வெறுப்பாயும் நம்மால் செய்ய இயலாததாயும் இருக்கும். ஆயினும் இந்த குணலட்சணங்களுடைய உச்சகட்டமானது சடுதியாய் நிறைவு அடைந்துவிடவில்லை. துவக்கத்திலிருந்து மரியாளுக்குள் இருந்த அன்பு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. போதகரின் பாதப்படியிலிருந்து அவர் அளிக்கும் ஆவிக்குரிய போஷாக்கை பெற்றுக் கொள்வதற்கு அவள் கையாண்ட வழக்கத்தின் மூலம் அவளது அன்பு அதிகம் பலம் அடைந்தது. இது தொடர்பாகத்தான் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் கூறினார். எனினும் மார்த்தால் அங்கீகரிக்கப்படாமலும் விடப்படவில்லை. மேலும் ஆண்டவருடைய வல்லமை பல வழிகளில் செயல்படுவதை கண்டபோது அதிலும் விசேஷமாக அவளது சகோதரன் கல்லறையிலிருந்து உயிரோடு வெளியே கொண்டு வரப்பட்ட போது மரியாள் விசுவாசத்திலும் அன்பிலும் மேலும் வளர்ச்சி அடைந்தாள். அவளுடைய முழு இருதயமும் இந்த அன்பினாலும் மற்றும் கர்த்தரை பற்றின புரிந்து கொள்ளுதலினாலும் நிரம்புவது வரையிலும் மற்றும் அதை விலையேற பெற்ற விதத்தில் அவருடைய தலையின் மீதும் பாதத்தின் மீதும் வெளிக்காட்டும் அளவுக்கு அவைகள் வளரும் வரையிலும் அவைகளை விருத்தி செய்து கொண்டே இருந்தாள். இதற்கு எதிரிடையாக யூதாஸ் நீண்ட காலமாக சுயநலத்தின் ஆவியானது தன் இருதயத்திற்குள் அதிகம் அதிகமாய் ஊடுருவி வருவதற்கு அனுமதித்துக் கொண்டிருந்தான். மேலும் பணத்தினால் என்ன சாதிக்கலாம் என்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து பணத்தை சேகரித்து வைப்பதற்கான எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டான். இது அவனது ஆத்மாவை சங்கிலியில் இட்டபடியால் நித்தமும் அவன் காணக்கூடிய ஆண்டவரின் குணநலன்களை உணர்வதை தடை செய்தது. ஆகவே பணத்தை தவிர வேறு எதையுமே அவனால் எண்ண முடியவில்லை. மேலும் படிப்படியாக இந்த சுயநலத்தின் கட்டுகள் அவனுடைய இருதயத்தை சுற்றி கடினமாய் இறுக்கிக் கொண்டிருந்தது. பின்னர் அவனுடைய இருதயத்திற்குள் இருந்த அன்பு, பக்தி, தோழமை தொடர்பான யாவற்றையும் வெளியே கசக்கி பிழிந்து வெளியேற்றிவிட்டது. மேலும் இவ்விதமாக அவன் சுயநலத்திற்கும் துரோகத்திற்கும் கீழ்த்தரத்திற்கும் நன்றியற்ற தன்மைக்கும் பிரதிநிதியானான். மேலும் அவனுடைய நாமம் இப்பண்புகளின் அர்த்தத்தை கொண்ட நாமமாகவும் விளங்கிவிட்டது. ஆகவே இங்குள்ள நமக்கான பாடம் என்னவெனில், நீதி, நன்மை, அன்பு மற்றும்